ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யமஹாவோட எஃப்சிஎஸ் டீலக்ஸ் மாடலோட வெர்ஷன் 4 அப்படிங்கிற நியூ மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக், 6-speed கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் மந்த் 20th மேலே இந்த எஃப்சிஎஸ் டீலக்ஸோட வெர்ஷன் 4 அப்படிங்கிற நியூ மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான டிசைன் சேஞ்ச் கொடுக்க போகிறாங்க, எப்போ இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க கொஞ்சம் இவ்வளவுதாங்க சேஞ்சஸ் இந்த எஃப்சிஎஸ் டீலக்ஸ் பொறுத்த வரைக்கும். பார்க்கவே ரொம்ப பிரீமியமான ஒரு டிசைனா இருக்கும். 123,400 ரூபாய் இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃப்சிஎஸ் டீலக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம், ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் கண்டிப்பா 150,000 ரூபாய் வந்துருங்க. எப்படி பார்த்தாலுமே 150,000 ரூபாய் ஆன் ரோட் பிரைஸ் வந்துடும். இதுதான் யமஹால இருக்கக்கூடிய பைக்லயே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கக்கூடிய பைக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்ல அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்சி வெர்ஷன் 4ல பொறுத்த வரைக்கும் இந்த டீலக்ஸ் மாடலில் மட்டும்தான் வெர்ஷன் 4 வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நார்மல் எஃப்சிஎஸ்எஃப்ஐ அப்படிங்கிற மாடலுக்கு வெர்ஷன் 4 கிடையாது, டீலக்ஸ் மாடலில் மட்டும்தான் வெர்ஷன் 4 வரப்போகுது. இந்த டீலக்ஸ் மாடலில் 149cc ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4-stroke 2-valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏர் கூல்டுக்கு பதிலாக ஆயில் கூல்டு யூஸ் பண்ணாங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே சமயம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணனும்னா 12.4 ஹார்ஸ் பவரும் 13.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இப்போ இருக்கக்கூடிய டீலக்ஸ் மாடல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 13.8 ஹார்ஸ் பவர் அண்ட் 13.9 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இன்கிரீஸ் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. சோ இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெல்லா இருக்கிறதுக்காக ஆயில் கூல்டும் அதே பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்காக ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்கும் இன்கிரீஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் தான் எஃப்சி மாடலில் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த டீலக்ஸ் மாடலில் மட்டும் 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின்லையும் நல்ல பவர் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஆயில் கூல்டு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறாங்க. அதே சமயம் 6-speed கியர் பாக்ஸும் கொடுக்குறாங்கன்னா இந்த பைக் ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்படிட்டராக மற்ற எல்லா பைக்ஸ்க்குமே இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்க போகுது. இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 40-45 km/l கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீடு இதுக்கப்புறமா 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 130க்கு மேலே இந்த பைக்கால் டாப் ஸ்பீட் போக முடியுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினான அப்டேட்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வர போகிறாங்க. 4வது அப்டேட் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்கில் வரப்போகுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க, ஹைட்ராலிக்லேருந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக். அண்ட் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸும் அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கும் போது பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கு. ஸோ ஃபேமிலி செக்மெண்ட் பைக்னாலுமே ரொம்ப சேஃப்டியான ஒரு பைக்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பைக்கோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 100/80 செக்ஷன் டயரும் ரியரில் 140/60 செக்ஷன் டயரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 17-inch அலாய் வீல் டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரேடியல் டயர் தான் இருக்கு. அண்ட் சஸ்பென்ஷனில் மெயினான அப்டேட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்க போகிறாங்க. 37mm தான், கொஞ்சம் சின்ன யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான். 37mm யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு பைக், எல்இடி ஃப்ளாஷஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு எல்இடி ஃப்ளாஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கு. நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங்கில் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ லைட்டிங்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்பில் தான் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பில்லியன் கிராப் ரெயில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுக்க போகிறாங்க. அடுத்த வெர்ஷனில் பில்லியன் ஃபுட் ரெஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்டார்ட், இதெல்லாமே பெஸ்ட்டான ஒரு பைக்குக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த
அப்டேட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஃப்ஜிஎஸ் எஃப்ஐ டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாயிலிருந்து 7000 ரூபா வரைக்கும் இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து 20th மேலே இந்த பைக் லான்ச் ஆக போகுது. இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.